எண்ணெய் விலையில் திடீர் மாற்றம். இலங்கை கிரிக்கெட் அணிக்கு சர்வதேச தடை. வெளியான ரகசிய சதி திட்டம். யாழ் மாவட்ட சேலத்து நுழைவாசலை முடக்கி கடற் தொழிலாளர்கள் போராட்டம். 24 மணித்தியாலங்களில் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றம். கிழக்கு பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டு வருகின்றது. கடந்த சில நாட்களாக மசகு எண்ணெயின் விலை அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது அதன் விலையானது வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இதன்படி சர்வதேச சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையானது 75 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. மேலும் ஃப்ரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 80 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது. எனவே இனிவரக்கூடிய நாட்களில் ஸ்ரீலங்காவிலும் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று எரிபொருள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணி மீது சர்வதேச தடை ஒன்றை மேற்கொள்ள சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் பின் இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் ரகசிய சந்திப்பொன்றை ஹோட்டலில் நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் போதே குறித்த சதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் மீதான அழுத்தம் அதிகரித்தால் இலங்கை கிரிக்கெட் அணி மீதான சர்வதேச தடை ஒன்றை மேற்கொள்ள முயற்சிகள் நடைபெறுகின்றது. இந்திய கிரிக்கெட் நிர்வாகி சாவிடம் கோரிக்கை விடுத்து இந்த தடையை மேற்கொள்வோம் என்று அங்கு பேசப்பட்டுள்ளதாக சஜித் தெரிவித்துள்ளார். போட்டியின் தோல்விக்கு அணிக்கு வெளியில் நடந்த சதியே காரணம் என இலங்கை கிரிக்கெட் தெரிவு குழுவின் தலைவர் பிரமோத்ய விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தோல்வியினை தான் முற்றுமுழுதாக பொறுப்பேற்பதாகவும் பிரமோத்ய விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வீரர்களை குறை கூறுவதில் அர்த்தமில்லை என்றும் இதற்கு பின்னால் குறிப்பிட்ட குழுவொன்றின் சதி திட்டம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான அனைத்து தகவல்களும் 2 நாட்களில் வெளியிடப்படும் என கிரிக்கெட் குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலக நுழைவாசலை முடக்கி கடற் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் ஒன்று கூடிய கடற் தொழிலாளர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய இழுவை மடி படகுகளை கட்டுப்படுத்த கோரி யாழ் மாவட்ட கடற் தொழிலாளர் கூட்டுறவு சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய நாளுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 332 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதியானது 322 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனடிய டாலரின் விற்பனை பெறுமதியானது 242 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதி 232 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 357 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதி 342 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டேர்லிங் பவுனின் இன்றைய விற்பனை பெறுமதியானது 408 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதி 392 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. தீபாவளிக்கு மறுநாளான திங்கட்கிழமை மத்திய ஊவா மற்றும் சப்ரகமு ஆகிய மாகாணங்களிலோ தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கிழக்கு மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் விசேட அறிவுறுத்தலுக்கு அமைய கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கும் திங்கட்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை 13 தேதி வழங்கப்படும் பாடசாலைகளுக்கான இவ்விசேட விடுமுறைக்கான பதில் பாடசாலை 18 தேதி நடத்தப்பட வேண்டும் எனவும் மாகாண கல்வி அமைச்சு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. எண்ணெய் விலையில் திடீர் மாற்றம். இலங்கை கிரிக்கெட் அணிக்கு சர்வதேச தடை. வெளியான ரகசிய சதி திட்டம். யாழ் மாவட்ட சேலத்து நுழைவாசலை முடக்கி கடற் தொழிலாளர்கள் போராட்டம். 24 மணித்தியாலங்களில் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றம். கிழக்கு பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை.